Hi friends, welcome to Sarsa Cooking Channel. Romba romba healthy ana or tasty ana pachcha per vachi or dal recipe. Kaalai namba idli dosaiki senjita podum adhe madhyam saapattikum night chapathikum use pannikalam. Andalukku pathina idu moonathukume idli dosa chaada chapathikla samma combination agum. Andalukku pathina idu taste pathina romba arumiya irukunga. Romba romba simple a senjalam. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஃபஸ்ட்டு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பச்சை பயிர் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் காலையில் சேர்த்துனால நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கழுவிட்டு இப்போ ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பருப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம விசில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம அந்த கேப்லேயே நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதோ 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிஞ்சதோ 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு. சோம்பு எல்லாமே ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பிரியாணியில் ஒரு பெரிய சைஸ் பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு குத்து கருவேப்பிலை லைட்டாக நல்லா வதக்கி விட்ட பிறகு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கணும். ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் லைட்டாக செவந்து வரட்டும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே மலர்ந்து வந்திருக்கு. ரொம்ப குழக்கணும்னு இல்லாமல் நல்லாவே கரெக்டாக வெந்து வந்திருக்கு. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம விசில் விடும்போது ரொம்ப வழப்பு தன்மை வந்துடும். அதனால்தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவருக்காகவும் நல்ல ருசிக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியில் லைட்டாக நல்லா மசிச்சபடியே லைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லாவே மசிச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பார் பொடியும் கரம் மசாலா தூள் பச்சை வாசனை போடணும். அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னால் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது லைட்டாக நல்லாவே இந்த பருப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்னஸ் ஆகும். அதனால் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அவ்வளோதான், இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லாவே திக்காக நல்லாவே நல்லா பருப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு டேஸ்டியான பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போவும் சாம்பார் ரசம் குழம்பும் செய்யாமல் இந்த மாதிரி பச்சை பயிர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுடான சாதத்துக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே தேவைப்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.